சே கைஸ் நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் அப்படிங்க லைக் கொடுத்தீங்கன்னா அதே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ குள்ள போகலாம். வெல்கம் டு மை சேனல் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேனாம்பட்டில் இருக்க டிக்கா பாக்ஸ் அப்படின்னு சூப்பர் டூப்பரான ஒரு டிக்கா ஷாப்பில் தான் இருக்கும். இந்த கடை வந்து எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் தே ஆர் சர்விங் ஒன்லி டிக்கா. ஸோ டிக்கான்றப்போ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம், ஃபேவரட்னா ஸ்டார்டர் சொல்லலாம். டிக்கா வந்து நான் எங்கே எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் மோஸ்ட்லி சிக்கன் டிக்கா தான் ஆர்டர் பண்ணுவேன். சரி, இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிக்காஸ் வச்சிருக்காங்க. நான் வந்த காரணமே அதெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குது ஏது இருக்கும் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு. பட் டிக்காக்குனா இது வரைக்கும் நான் சென்னையில் எந்த ஷாப்பும் கேள்விப்பட்டதில்லை. இந்த கடை பார்த்தீங்கன்னா டிக்காக்காகவே திறந்துருக்காங்க. நான் வந்து இந்த இடம் வ்ளாக் பண்ண யோசிச்சேன், ஸோ அதான் நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு சூப்பர் டூப்பராக நிறைய டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எப்படி இருக்குது நான் கிட்ட சொல்கிறேன். ஹேவிகோ இந்த கடையில் என்னென்ன டிக்காஸ் வெஜ் அண்ட் நான்வெஜ்ல இருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் அண்ட் மஷ்ரூம் அண்ட் சோயா சங்க். ஸோ இது மூணுத்துலேயும் வந்து வெஜ் பண்ணுறாங்க. நான்வெஜில் வந்து சிக்கனில் வந்து இவங்க வந்து டிக்காஸ் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட இருக்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிக்காஸ் என்னென்ன இருக்கு நான் சொல்லிடுறேன். தந்தூரி டிக்கா, ஹரியலி டிக்கா, ரேஷ்மி டிக்கா, மலாய் டிக்கா, பாபிக்யூ டிக்கா, கலிமிர்ச்சி டிக்கா அண்ட் லெசியோனி டிக்கா. ஸோ இவ்வளோ டிக்காஸ் இவங்க இந்த கடையில் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக்காஸ் வந்து சர்வ் பண்ணாமல் இந்த லாக்டவுனில் வந்து ரைஸஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ரைஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஜீரா ரைஸ், கீ ரைஸ் அண்டு காஷ்மீரி புலாவ், சிக்கன் பிரியாணி, சிக்கன் டிக்கா பிரியாணின்னு சொல்லிட்டு இவங்க மெனு இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. லாக்டவுனால் இவங்க வந்து லாக்டவுன் காம்போன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்து இவங்க கடையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காம்போ ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 159 ருபீஸில் ஒரு காம்போ இருக்குது, 249 ருபீஸில் ஒரு காம்போ இருக்குது, 399 சொல்லிட்டு ஒரு காம்போ இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த காம்போட ப்ரைஸஸ். ஸோ இவங்க வந்து சார்கோலில் குக் பண்ணுறாங்க. சிக்கனில் இருக்க கொழுப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா சார்கோல் ஹீட் பண்ணுறப்போ அப்படியே கீழே மெல்ட்டாகி ஊற்றிடும். ஸோ ஊற்றிட்டு பிறகு சிக்கனில் அவங்க வெறும் ப்ரோட்டீன் மட்டும் தான் கிடைக்கும். டிக்காலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். இந்த டிக்காஸில் வந்து ஆயிலே யூஸ் பண்ணாமல் ஜூஸியான டிக்கா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்னென்ன இருக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து மலாய் டிக்கா. நான் நிறைய இடத்துல சாப்பிட்றேன். ஸோ இந்த இடத்துல எப்படி டேஸ்ட் இருக்குது நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேஷ்மி டிக்கா. ஸோ இது வந்து நமக்காகவே வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தாலும் உங்களுக்கும் பண்ணுவேன் நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா ஸ்லைடர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் குடிச்சிருக்கேன், பட் ரோஸ் மில்க் ஷேக் குடிச்சதில்லை. ஸோ அதுதான் வந்து ஸோ ரொம்ப சூப்பராக சர்வ் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸோட ஃப்ளவர் வந்து அழகாக வந்து லைட்டாக குட்டிக்குட்டியாக கட் பண்ணி சூப்பராக அதுக்கு மேலே போட்டு நல்லா சூப்பராக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ். இதெல்லாம் சாப்பிட்டு எப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து மலாய் டிக்காலேருந்து போயிடலாம். ஸோ அதுக்கெலாம் போகிறது மாதிரி இங்கே கொடுக்குற டிப்பை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மின்ட்டு புளி சட்னி. ஸோ இது சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். ஸோ இதை எடுத்து அப்படியே வெளியில் வச்சிடலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ், லெமன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா லெமனை வந்து நல்லா ஸ்க்யூஸ்லாம் பண்ணிடலாம். ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இப்போவே நான் கூடுது எனக்கு மலாய் டிக்கா. ஹேகோ
நல்லா ஜூஸியாக ரொம்ப 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 சாஃப்டாக ஜூஸியாக ஹாட்டாக உள்ளே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்காங்க, கூட சீஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப சூப்பராக சர்வ் பண்ணியிருக்காங்க. மலாய் டிக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து 100% 200% ட்ரை பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ இவ்வளோ சாஃப்ட் என் சிக்கன் டிக்கா நான் ஆர்டர் பண்ண காரணமே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அதே சாஃப்ட் தான் இருக்குது, அதோட ரொம்ப சூப்பர் டூப்பரான கொஞ்சம் அதிக லெவலோட டேஸ்ட்டு. இந்த டிக்கா பாக்ஸில் இந்த மலாய் டிக்கா வாஸ் ரியலி குட். அண்டு இதை நான் வந்து நார்மலாக சாப்பிட்டேன். மின்ட் புளி சட்னியோட சொல்லிட்டு எப்படி இருக்கு சாப்பிட்றலாம். ஹியர் யூ கோ, மின்ட் புளி சட்னி. அண்ட் வா, நம்ம வந்து ஒரு பியூரான ஒரு சாட் ஷாப் போயிட்டு சமோசா கூட ஒரு சட்னிலாம் கொடுப்பாங்கள்ல சூப்பராக, மின் சட்னி சும்மா அதோட வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டை வந்து எனக்கு அந்த டேஸ்ட் கிடைக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஒரு மாதிரி புளிமாங்காய் புளி மாதிரி லைட்டாக புளிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது நிஜமாலே. சான்ஸே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து சிக்கன் டிக்கா நான் நினச்ச மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது. அந்த லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்றதுனால இன்னும் டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக தெரியுது. உள்ளே போட்டுருக்க சீஸ் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி இந்த சார்கோலில் வச்சு ஹீட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரேஷ்மி டிக்கா. ஸோ இதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இதை எடுத்து காமிச்சிடுறேன் உங்ககிட்ட. மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து கொரியண்டர்லாம் சம்திங் இதை போட்டு கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். பார்க்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது. லைக் ஸோ இது இதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா எக்கோட ஒயிட்டை வந்து நல்லா அடிக்க அடிக்க நல்லா ஒரு ஃபோம் ஆகிடும். ஸோ அதை வந்து இதுக்கு மேலே வந்து போட்டு சார்கோலை வச்சு நம்ம கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பர் டூப்பரான விஷயம். ஸோ ஹியர் ஐ கோ. அண்ட் பிஃபோர் தட் அவங்க கொடுத்துருக்க இந்த லெமனியை ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். ஸோ ஹியர் ஐ கோ ஸ்பெஷல் ரேஷ்மி டிக்கா. சிக்கன் சீக் கபாப் மாதிரி இருக்குது எனக்கு, ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக, நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் ஸ்பைஸியாக, மேலே இருக்க இந்த எக்கோட ஃபேம் இருக்குல்ல ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சர் தருது. சூப்பராக உள்ளே வந்து ஸ்பெஷல் ரேஷ்மி டிக்கா வந்து சூப்பராக ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது. இதை நான் வந்து மின்ட் புளிச்சட்டியோட சாப்பிட எப்படி இருக்கு சொல்ல ஹே ஐயோ. சட்னினா சட்னி தான்ப்பா, மாவுலஸாக இருக்குது, சான்ஸே இல்லை. இந்த ரெண்டு டிக்காவும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா ஸ்லைடர். ஸோ இதை நான் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். இவங்களோட ப்ரெசன்டேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நீட்டாக இருக்குது. காம்பாக்டான ஒரு டிக்கா பாக்ஸில் இவ்வளோ நீட்டாக சர்வ் பண்ணி நான் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த டிக்கா ஸ்லைடரை சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். ஹியர் யூ கோ, சியர்ஸ். இப்போ நல்லா சூப்பராக இருக்கும், உள்ளே போட்டுக்க நல்லா பாபி பீசஸ்லாம் நல்லா டாமினேட் பண்ணுது உள்ளே. இட்ஸ் ரியலி குட், கேஸ் அண்ட் ட்ரை திஸ். சிக்கன் டிக்கா வந்து நம்ம பிளெயினாக சாப்பிட்றோமா, ஸோ அதே சிக்கன் டிக்காவை எடுத்து உள்ளே அழகாக ஒரு ரெண்டு பீஸ் உள்ளே வச்சுட்டு கூட வெஜ்ஜீஸ் அண்ட் ரெண்டு பண்ணை வச்சு அழகாக சூப்பராக சர்வ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லாத்தோட பிடிச்சி இந்த ப்ரெசன்டேஷன், இதோ இதுமாதிரி அழகாக நான்வெஜ் ஸோ வெஜ்ஜின்னு போடுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஸ் மில்க் ஷேக் குடிக்க போகிறேன். ஸோ நான் ரோஸ் மில்க் தான் குடிச்சிருக்கேன், ரோஸ் மில்க் ஷேக்லாம் குடிச்சதில்ல, ஃபஸ்ட் டைம் நான் குடிக்க போகிறேன். ஹியர் யூ கோ, சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். ஆ குட் ஒன். ஸோ சம்மர் டைமுக்கு இது நான் குடிக்கிறது வந்து ரொம்ப சில்லாக ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த மில்க் ஷேக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீரியஸாக சொல்லலாம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் நான் இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நான் கிளம்புறேன். ஸோ நீங்கள் இந்த தேனாம்பேட்டில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இதோட அட்ரஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.